நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்னைக்கு சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ண தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, எலுமிச்சைப்பழம், இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது. நான் வந்து இங்கே ஸ்டவ் பற்ற வச்சு 1 டேபிள்ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது வானிலை சூடாக எடுத்து இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா பருப்புலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுடணும். பச்சை மிளகாய் 2 டேபிள், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 1 இன்ச்சி 1 இன்ச்சு நல்லா ஃபைனாக கட் பண்ணிருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது. இப்போது இந்த உருளைக்கிழங்கை சும்மா ஜஸ்ட் இப்படி ப்ரஷ் பண்ணி கட் பண்ணிட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம நசுக்கி போட்டுருந்தா போகிறோம். இப்போ இதை வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை நல்ல கொஞ்சம் பொடி பொடியாக பண்ணி போட்டாச்சு பொடி மாஸுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை சாதத்துக்கு போட்டுக்கிறதுக்கு விட சும்மா கப்பில் போட்டு சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன். இல்லை எண்ணெய் இல்லை, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் பொடியாக இருந்தால் சேர்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு விட்டால் சீக்கிரம் கலந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நான் கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் வச்சா போகிறோம். இது ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் சேரணும், அவ்வளோதான். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு ஃபைனலாக நம்ம எலுமிச்சம்பழம் பிழியணும். இதை இப்போ பிழிஞ்சிடுறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிழிஞ்சா போகிறோம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச பிறகு இதை நல்லா கலந்து விடணும். இந்த பொடி மாஸ்க்கு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான். நல்லா இது நல்ல புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை சும்மா அப்படியே கப்பில் போட்டுட்டே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை ஜென்ரலாக சாதத்துக்கு போட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்துக்கு பிசைஞ்சே சாப்பிடலாம். இல்லாட்டி இந்த நம்ம உருளைக்கிழங்கு பண்ணோம் இல்லையா மசால் தோசைக்கு, அதை மாதிரி அதுக்கும் இதை மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மசால் தோசை ஆக்சுவலாக இது மாதிரி தான் இருக்கணும். இல்லாட்டி பூரி கிழங்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இதை வந்து கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இதை இதே மாதிரி பண்ணிவிட்டு சும்மா கப்பில் போட்டுன்னு சாப்பிட்டாவே அவ்வளோ நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசம் சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதில் அந்த எலுமிச்சம்பழம் ஃப்ளேவர் வந்து அப்படியே வாயிலே நிற்கிறது.
எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இஞ்சி இந்த காம்பினேஷன் வித் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நீங்க உங்க வீட்ல ஒரு தடவை பண்ணி உங்க பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மாவே இத சாப்பிடலாம், அத மாதிரி இருக்கு. நம்ம ஒரு சாலட் மாதிரியே பசங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசம் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசம் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும், சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை இட்லி இல்லை தோசை பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து பசங்க வந்து அப்படியே கூட சாப்பிடலாம். ஈவன் சாண்ட்விச்சுக்கு நடுவில் கூட இதை போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து எதோட காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட் மட்டும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.